ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் தங்கியபோது அவருக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சையின் செலவுகள் தற்போது 2 வருடம் கழித்து வெளியாகி இருக்கின்றன. அவர் 75 நாட்கள் அப்போலோ மருத்துவமனையில் தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வந்தார். அதற்கான மொத்த தொகையானது 6,85,69,584 ரூபாய் என தெரிவித்துள்ளனர். ஜெயலலிதா அவர்களுக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சையும் அதற்கான செலவுகளையும் விரிவாக பார்க்கலாம் வாங்க. ஆலோசனை கட்டணமாக 71 லட்சமும் வென்டிலேட்டர் மருந்து செலுத்திக் கொள்ள சிரஞ்சிக்கு 710,960 ரூபாயும் ரத்தம் செலுத்தியதற்காக 88,000 ரூபாய் உடல் பரிசோதனைக்காக 19,25,700 ரூபாயும் உடல் ஆய்வுக்கு 59,428 ரூபாயும் அரை வாடகையாக 24,19,800 ரூபாயும் வார்டில் தேவையான மருந்து பொருட்களுக்கு 38,23,389 ரூபாயும் நர்சிங் இதர மருத்துவ செலவுக்கு 11,10,000 ரூபாயும் டாக்டர் ரிச்சர்ட் பெல் அவர்களுக்கு 92,07,844 ரூபாயும் சிங்கப்பூர் மவுண்ட் எலிசபெத் மருத்துவர்கள் பிசியோதெரபிக்காக 1,29,09,319 ரூபாயும் அரை வாடகையாக 1,24,79,100 ரூபாயும் என்ஜினியரிங் சேவைக்காக 30,68,800 ரூபாயும் உணவு மற்றும் பானங்களுக்காக 1,17,04,925 ரூபாயும் மொத்தம் 6.8 கோடி செலவானது என அப்பல மருத்துவர்கள் தெரிவித்திருந்தனர். இதில் 13/2 அன்று 41,11,304 ரூபாயும் 15/6/2017 அன்று 6 கோடியும் மொத்தம் 6,41,13,304 ரூபாய் கொடுத்துள்ளதாகவும் பாக்கி 44,56,280 ரூபாய் பாக்கி இருப்பதாக தெரிவித்திருந்தது. அதாவது 6,41,13,304 ரூபாய் செலுத்திவிட்டதாகவும் மீதி தொகை 44,56,280 ரூபாய் செலுத்த வேண்டும் என்றும் அப்பல்லோ நிர்வாகம் தெரிவித்திருந்தது. இதில் உணவுக்காக குறிப்பிடப்பட்டுள்ள 1,17,04,925 ரூபாய் தொகையானது ஜெயலலிதா அவர்களுக்கு மட்டும் செலவிடப்பட்ட தொகையல்ல. அவருடன் இருந்தவர்களும் அவரை பார்த்து கொள்ள அவருடன் தங்கியிருந்தவர்களுக்கும் அவரை பார்க்க வந்தவர்களுக்கும் அளிக்கப்பட்ட உணவு மொத்த செலவின் தொகையே என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு ஆர்என் மீடியா தமிழ் யூடியூப் சேனலை பார்க்கவும். நன்றி, வணக்கம்.